100 is equal to 1,000. Yes, at such times of desperation, every penny counts, and 100 rupee from each of us is going to save the thousands of folk artists who were associated with the temples and the temple festivals for their livelihood. They are struggling with their hunger. We used to spare 100 rupees and have a masala dosa. Can we think, empathize and share this little amount for this great cause of saving 17,000 folk artists? Let's join hands. நாட்டுப்புற கலைஞர்கள் நம்ம நாடக கலைஞர் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இருக்கு இல்லையா, இந்த 4-5 காலங்களில் மட்டும்தான், இந்த மாதங்களில் மட்டும்தான் அவங்க வந்து நிறைய திருவிழாக்கள் வரும், நிறைய ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சிகள் வரும். அதெல்லாம் பண்ணி தான் அதில் வர பணங்கள்ல அவங்க சேர்த்து வச்சுப்பாங்க. அதை சேமித்து அடுத்து வர 6 காலங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க குடும்பம் நடத்தவோ, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமோ, கடன் தொல்லியோ, இல்லை வந்து அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும். எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்கள் மாணவர்கள் படிக்காமலே இருக்காங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக அந்த 4 காலங்களை சேமித்து வைக்கிற பணம் தான் உபயோகிக்கிறாங்க. ஆனால் இந்த 4 காலமே இந்த கொரோனா தொற்றால் எல்லாமே அவங்களுக்கு தடைபட்டுருச்சு. அதனால் அவங்களுக்கு 1 கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயும் வெளியே போக முடியாத சூழ்நிலை, அவங்களுக்கு வேறு வேலைகளே கிடையாது, அவங்களுக்கு இந்த கலை மட்டும்தான் வேலை. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் எல்லோரும் உதவி செய்வீங்கிற நம்பி கேட்குறோம். தயவு செஞ்சு உதவுங்க. உங்கள் பாதம் தொட்டு மறுபடியும் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறோம். உதவி செய்யுங்க. நாட்டுப்புற கலைஞர்களையும் நாடக கலைஞர் வாழ வைக்கிறதுக்காக அவங்க வாழ்வாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் வாழ போகிறீங்க. அதாவது கலையும் இலக்கியமும் மறுபடி மட்டும்னு சொல்கிறேன், கலையும் இலக்கியமும் மக்களுக்கானது, மக்களே அதை பேதி காக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் அதை காப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.